அனுஷ்கா கோத்தில் இருக்காளா சமாதானமாக இருக்காளா எப்படி இருக்கான்னு தெரியலையே பிரதீன் வேறு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் சொன்னால் ஏற்றுக்கிடுவாளோ ஏற்றுக்கிட மாட்டாலும் சரி சொல்லி பார்ப்போம் அனுஷ்கா என்ன சரோஜா அவன் போயிட்டான்னா அனுஷ்கா போயிட்டான் நான் வே அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் திரும்பவும் வருவான் அனுஷ்கா சரி அவன் வந்தானா இன்னி நான் ரூமை விட்டு வெளியே மாட்டேன் நாளைக்காக எங்கள் அப்பா அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்கு

எல்லாத்தையும் பார்த்த நீ இப்படி பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம் அத நான் சொல்லிது கேள சொல்லு சரோஜா அனுஷ்கா பிரவீனை பச்சைக்கிளிய காதலிக்கவே இல்லையா காதலிக்காம தான் பச்சைக்கிளி அப்படி எழுதாளோ அது மட்டும் இல்லாம நீ காதலிச்சுட்டு ஏமாத்திட்டா ஏமாத்திட்டேன்னு சொல்லுவாளோ நீ என்ன சொல்ற சரோஜா எதுக்கு அப்படி முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் நம்புற அங்கதான் கண் கூட எல்லாத்தையும் பார்த்தல நீ நான் பார்த்தேன் அனுஷ்கா ஆனா பிரவீன் சொல்லும் எல்லாமே எல்லாமே தான் தெரியுது பிரவினே ஒன்னை மட்டந்தான் காதலிக்கானா அதுதான் அவன் சொன்னான் என்கிட்ட பச்சைக்கிளி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிருக்கா எப்படி சரஜா அப்படி நினைப்பா இவன் தான் அவளை காதலிச்சு ஏமாத்திருக்கான் அதனால தான் அவன் அப்படி அழுதா சரோஜா உனக்கு புரியலையா இல்லை அனுஷ்கா அனுஷ்கா குழந்தை கல்யாணத்தோட என்ன நடந்துச்சான் தெரியுமா பிரவீனே உன்கிட்ட நான் ஏதோ சொல்லணும்னு சொன்னேன் உனக்கு நீ இருக்கா പിന്ന பச்சைக்கிளி அதை கேட்டுட்டு இவன் நம்மள தான் காதலிக்கான்னு நினச்சிக்கிட்டே தெரிஞ்சிருக்கா இப்போ அவங்க ரெண்டு கல்யாணம் பேசி முடிச்சி பூ வச்சாவில்ல அதை பச்சைக்கிளி தெரிஞ்சுக்கிட்டு பிரவீன்ட்ட கேட்டு அழுதுருக்கா அதுக்கு பிரவீன் நான் அனுஷ்காவை தான் விரும்புகிறேன் நீ என்னையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் பச்சைக்கிளி அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கான் நம்ம பச்சைக்கிளி பேசும்போது மட்டும்தான் கேட்டுக்கோ பிரவீன் பேசும்போது கேட்கலல்ல அதான் ஒரு உண்மையும் தெரியல அனுஷ்கா இது எல்லாத்தையும் பிரவீன் இப்போ விளக்கமாக என்கிட்ட சொல்லிட்டு போகிறான் இல்லை இல்லை பச்சைக்கிளி எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட முடியும் அனுஷ்கா இப்ப கூட நம்ம ரெண்டு பேரும் கேட்டுட்டு தப்பா தானே புரிஞ்சிட்டு வந்தோம் அதே தான் அவன் உன்கிட்ட காதல் சொன்னது அவ கேட்டுட்டு தப்பு தப்பா புரிஞ்சிருக்கா இதுதான் உண்மை அனுஷ்கா நீ ஒண்ணு மேல கோவப்படாதே இந்த நிச்சயம் நல்லபடியா நடக்கட்டும் நீ யார்கிட்டயும் சொல்லாத இந்த விஷயத்தெல்லாம் இல்ல சரோஜா அவனை நம்பவே முடியாது அனுஷ்கா அவன் என் மனசுல இருக்கதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னதெல்லாம் உண்மைதானே ஆமா சரோஜா எதை எதோ சொல்லவும் செஞ்சா பத்தி அவன் கரெக்டா சொல்லியா எல்லாத்தையும்

அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சரோஜா நம்ம பிரியங்கா இருக்கல்ல அவ அம்மா வந்து பிரவீனா பிரியங்காக்கு மாப்ள கேட்டாவ அங்க பேசி முடிச்சிரனோனே ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாவ எல்லாருக்குமே இது பிடிச்சு இருந்துச்சு நம்ம அத்தைக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனா பிரவீன் எனக்கு அவ வேண்டான்னு சொல்லிருக்கா தெரியுமா என்ன சொல்ற சரோஜா இதெல்லாம் உண்மையா ஆமா அனுஷ்கா பிரவீனுக்கு உன்னை மாப்ள கேட்டாவேன்னு சொல்லி போவான்னு போட்டு சொன்னேன் அவன்தான் எனக்கு பிரியங்கா பிடிக்காது அனுஷ்காவை தான் பிடிக்கணும் அவன் அம்மாட்ட சொல்லியிருக்கா அதனால தான் அவன் அம்மா உங்கள் வீட்டுக்கு நேரடியாக பொண்ணு கேட்க வந்திருக்காவ என்ன சொல்கிற சரோஜா இந்த பிரவீனுக்கு அந்த பிரியங்காவை தான் பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் அழகு அழகுன்னு அவ்வளோதான் புகழ்ந்துட்டே தெரியுமா அதெல்லாம் சொல்லி நீ எவ்வளோ வெறுப்பேற்றிருக்கான்னு தெரியுமா ஆனால் அவ்வளோ வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் வேணும்னு சொன்னானா ஆமா அனுஷ்கா பிரியங்கா அம்மாவே கேட்டதுக்கே வேண்டாம்னு சொல்லிட்டான்னு பார்த்துக்கேன் ஏன்னா அவன் மனசு முழுக்க நீ தான் இருக்க தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்பத்துலேருந்து நீ தான் புரியாமல் அவன் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா என்னமே அது புரிஞ்சுக்க அனுஷ்கா ஏதாவது உனக்கு சந்தேகமாக இருந்தா அவங்ககிட்ட நேரடியாக விசாரிச்சிரு மனசில் வச்சுட்டு இருக்காது அனுஷ்கா உங்களுக்கு கல்யாணம் முடிய போகுது அவங்ககிட்ட இருந்து கோபமாக பேசாத அவன் ரொம்ப நல்ல பையன் ம் சரி சரோஜா நீ சொல்கிறதுனால நான் கேட்குறேன் சரி அனுஷ்கா எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி என்னையாது சாப்பிட்றியா ம் சரி சரோஜா குழந்த வேற போண்டா பண்ணி எடுத்துட்டு வந்த அதை போய் சாப்பிட்டுமா ஐயோ அதை சாப்பிட போறியா அதை சாப்பிடுறதுக்கு நீ ரெண்டு நாள் பட்டினியை கடந்துட்டு போகலாம் ஏன் சரோஜா அந்த போண்டாவை வாயிலே வைக்க முடியல ஒரே உரப்பு டப்பாவில் இருந்து மொத்தம் மிளகாத்தூளையும் அள்ளி தட்டிப்பா பொழுக்க எங்கள் நாளைக்கு மிளகாத்தூளை அரைச்சாதும் குழம்பு வைக்க முடியும் ஐயோ அப்படியா அப்போ அந்த போண்டாவை சாப்பிட்டவங்க நிலமை என்ன ஆகும் சரோஜா

அம்மாவும் அப்பாவும் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க பிரவீன் நிச்சயத்துக்கு எதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி வரணும் நிச்சயத்தை அன்னைக்கு வந்தா பத்தாதா கல்யாணத்துக்குனாலும் பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரலாம் நிச்சயத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தானே சிரமம் பிரவீன் என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அப்படிதான் நினைப்பீங்களா இல்ல பிரவீன் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்போ நாங்க மட்டும் நினைப்போம் மாத்த இன்னைக்கே நீங்க என் கூட கிளம்பி வாங்க இல்ல பிரவீன் லீவ் என்னால எடுக்க முடியாதுல்ல தான் சொல்றேன் பிரவீன் இப்ப வர முடியாது நான் நிச்சயத்த அன்னைக்கு வர பிரவீன் போங்க நிச்சயத்த தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வருவாங்க நீங்க யாரத்த நீங்க எப்படி சொன்ன என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க பிரவீன் கல்யாணத்துக்கு நான் ரெண்டு நாள் முன்னாடியே வந்துடுறேன் நிச்சயத்துக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வர முடியும் எப்போதும் லீவ் எடுக்க முடியாதுல்ல அதுக்கு தான் சொல்றேன் கல்யாணத்தோட நான் லீவ் கேட்டு வரேன் பிரவீன்

எல்லாருமே தோட்டத்துக்கு போயிட்டாங்களா சரோஜா மட்டும் தான் இருந்தாங்க எல்லாரும் வர நேரம் இல்ல குழந்த ரூம்ல இருக்கான்னு சொன்னாங்க சரி நான் எல்லாரையும் வந்து இங்க வந்துட்டேன் அப்படியே குழந்தை ரூம்ல தான் இருக்காளாம அவளை என்னதான் சொல்றதுன்னு தெரியல பிரவீன் ஒரு சமையல அந்த வீட்டுல போய் செஞ்ச மாதிரியும் பார்த்த மாதிரியும் சரி எப்ப பார்த்தாலும் சரி ரூம்ல தான் படுத்து தூங்குறாங்க அங்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல பிரவீன் எத்த மாமியார் வீட்டுல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற எடுக்கட்டும் இங்க மட்டும் அப்படி என்ன வேலை பார்த்துட்டாவா இங்கேயும் சோம்பேறி தான் பிரவீன் ஒரு வேலையும் செய்ய மாட்டா அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கா இருந்துட்டு போட்டேன் இதுல என்ன வந்துரு போது பிரவீன் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா இந்த மாதிரி புலம்புவாவ அப்பந்தான் உனக்கு தெரியும் எத்த நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படியே அனுஷ்கா நல்லா வேலை பார்ப்பாளோ பாப்பாளோ பார்க்க மாட்டாளோ அவளுக்காக எல்லா வேலையுமே நானே எங்க அம்மாக்கு செஞ்சு கொடுத்துருவேன் பிரவீன் ஆமா தே எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுல்ல அம்மா கஷ்டப்படக்கூடாதா பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதா ரெண்டு பேரும் தான் தே அதனால நீயே வேலை செஞ்சிருவா போல ஆமா தே அப்பதான் வீட்டுல சண்டை வராது அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா சொல்லுங்க தே செஞ்சுட்டாரு பிரவீன் உங்க அம்மாட்ட வந்துடட்டும்

இப்படி மிளகாத்தூள் முக்கிய எடுத்துருக்க செவ செவன்னு இருக்கும்போதே நினைச்சேன் என்ன சமையல் பண்ணியா பையனை சமையல் இந்த போனவளை அள்ளிக்கொண்டே அந்த காட்டுக்குள்ள இருந்துரு வீட்டுக்குள்ள இருந்து யாராவது தின்னவனா தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்டுமேட்டு தான் பண்ணானே உங்க மாமி மாவன் பிரவீனுக்கு தேடிட்டு வந்தா தெரியுமா உனக்கு அப்படியா பிரவீன் வந்தானா ஒரே தூக்கம் பையனை தூக்கம் தூங்கினா உனக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டுக்கு தான் பேர்க்கா திரும்பி வருவேன் வந்து வெளியே உட்காரு சரி இந்த ரூமே கட்டி பிடிச்சிக்கிறியா